ಇಲ್ಲ ಇದು ತುಂಬಾ ರಿಗ್ರೆಸ್ ಇದೆ. கால்குலேஷன் எதுக்கு முக்கியம்? ஸ்டார்டிங் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் பட் இயர் வைஸ் ஆகும்போது ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்திங் எரர்ஸ் வரும் பிகாஸ் ஆஃப் இயர் அண்ட் டென். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 2010 மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிடைக்கும் 2018 ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 7 இயர்ஸ் அண்ட் 1 மந்த் ஆல்மோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் வேரண்டி இயர்ஸ் இருக்கும். வேரண்டி இயர்ஸ்னால வேரியேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆங்கிள் வேரியேஷன் இருக்கும். இதை இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி மேனுஃபேக்சருக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சு நம்ம வந்து நம்ம எடுக்க போகிற வேல்யூ சேமாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளை டேட்டா ரெக்கார்டர் ஆர் பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளை டேட்டா ரெக்கார்டர்லேயே உங்கள்கிட்ட வந்து டிஏக்கு அதாவது ஒரு டேட்டா ஆக்ரேஷன் சிஸ்டம் உள்ளே இருக்கும் இன்புட். அதுலேருந்து இன்புட் ஆல்மோஸ்ட் 13-16 சேனல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இன்புட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். பொட்டன்ஷியல் மீட்டர் நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, எந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுமோ அதோட இடத்துல வந்து பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அங்கே இருக்கிறது வந்து எலிவேட்டரோட பொட்டன்ஷியல் மீட்டர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேடியோ வந்து கீழே ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் பண்ணிருப்பாங்க. எப்படி ரீடிங் போக போகுதுன்னா, பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இதில் வந்து வீக்கில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 10 வோல்ட் வரைக்கும் அனுப்பலாம். இப்போ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ வோல்ட் சின்ன போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சின்ன போயிருக்கு. வேரியேஷன் அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் எல்ட்ரானை வேரி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டாக இருக்கும் பொட்டன்ஷியல் மீட்டரில். அந்த ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கம்ப்ரஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் வோல்டேஜ் தான் இங்கே வந்து நம்ம லாபி சாஃப்ட்வேரில் பார்க்க போகிறோம். லாபி சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஏக்கும் அண்ட் அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குல்ல, அதுக்கும் இருக்கிற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி. எப்படி நம்மக்கிட்ட வந்து சிஸ்டமுக்கு வந்து யூசருக்கும் சிஸ்டமுக்கும் ஒரு ஓஎஸ்ங்கிறது இருக்கும், அதே மாதிரி இந்த டிஏக்கும் சென்சாருக்கும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுக்குறது தான் வந்து இந்த லாபி சாஃப்ட்வேரோட மெயின் வேலை. இப்போது ஃபோர் அமௌண்ட் அங்கே வந்து இன்க்ளோமீட்டர் இருக்குது. இன்க்ளோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட எயில்ட்ரானோட டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து இன்க்ளோமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஹாரிசோனல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இன்க்ளோமீட்டர்ஸில் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆங்கிள் ரெண்டுமே பார்க்க முடியும். நெகட்டிவ் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ட்ரையாங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் ட்ரையாங்கிள் அதாவது 90 டிகிரி உங்கள் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அதே 90 டிகிரி வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். அது வச்சு தான் நீங்கள் வந்து என்ன ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. இப்போ என்ன ப்ராசஸ்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போவீங்க. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போகும்போது நெகட்டிவ் ஆங்கிள் அப்போ நெகட்டிவ் ஆங்கிள் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் போவீங்க, அப்போது அந்த பாசிட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும், ஹையஸ்ட் ஆங்கிள் பாசிட்டிவ் ஆங்கிள் அது கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு எத்தனை ரீடிங்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் வேரியேஷன்ஸ் அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் போக போக உங்களுக்கு நீங்கள் அந்த ஆங்கிளை வந்து ஒருத்தர் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவார். இன்க்ளோமீட்டர் ஆங்கிள் ரீச் ஆன உடனே ஹோல்ட் பண்ணியாச்சுன்னா அதில் என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது இதை காமிக்கும். ஸோ இதை காமிச்சு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. மேனுவல் ரீடிங் எடுப்பாங்க, ஒருத்தர் மேனுவல் ரீடிங் எடுப்பீங்க, இது வந்து ரெக்கார்ட் ரீடிங் அதில் நீங்கள் ரெக்கார்ட் கொடுக்க கொடுக்க அந்த ஆங்கிள்ஸ்க்கு ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க இந்த ஆங்கிள் இன் டிகிரிஸ். ஸோ இந்த ஆங்கிள் இன் டிகிரிஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணி ரெக்கார்டிங் கொடுத்துருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக லாபி சாஃப்ட்வேர் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க வேல்யூஸை. இதுதான் மெயின் ப்ராசஸ். வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க சொல்றேன் அது.